அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அம்சம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த விகிதங்கள் சார்ந்த கணக்குகளை நம்ம எளிய முறையில் புரிஞ்சு வச்சுருந்தாலே கண்டிப்பாக எப்படி கேள்வி கேட்டாலுமே நம்மளால் ஒரு மார்க் வந்து எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், ஏ ஈஸ்ட் பிக்கு வந்து 2:3 கொடுத்துருக்காங்க, பி ஈஸ்ட் சிக்கு வந்து 4:5 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து சி ஈஸ்ட் ஏ. அந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எது வேணாலும் இருக்கட்டும், அது பிரச்சனையே இல்லை. முதல்ல இந்த விகிதங்கள் கணக்கெல்லாம் ஏவோட மதிப்பெண்ணா, பியோட மதிப்பெண்ணா, சியோட மதிப்பெண்ணா, நம்ம எப்படி கொடுத்துருக்கிறதுலேருந்து எடுத்துடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்களாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற போல தெரியும், ஆனால் நீ பார்த்த உடனே ஒரு 3-5 செகண்டுக்குள்ளாரே இந்த கணக்கெல்லாம் விடையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கணக்கில் கொடுத்துருக்க ரெண்டுமே நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஏ ஈஸ்ட்டு பிக்கு வந்து 2:3 கொடுத்துருக்காங்க, பி ஈஸ்ட்டு சிக்கு வந்து 4:5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க ரெண்டுலேயுமே ஏதோ ஒரு டேம் ஏவோ இல்லை பியோ இல்லை சியோ கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். நல்லா பாருங்கள், ரெண்டு டேம் கொடுத்துருந்தாங்க, அதில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஏவோ பியோ சியோ கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும், ரெண்டு இடத்துலையுமே இருக்கும். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா பி வந்து ரெண்டுலேயுமே இருக்குது பாருங்கள். அப்போ மேலே உள்ள ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத்தில் பிக்கு பதிலாக என்ன வேல்யூ இருந்தது பாருங்கள், 3 இருக்குது. நல்லா பாருங்கள், பிக்கு பதிலாக 3 இருக்குது. ரைட்டு, கீழே இன்னொரு வேல்யூவில் பிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 4 இருக்குது. நல்லா பாருங்கள், மேலே வந்து பிக்கு பதிலாக 3, கீழே வந்து பிக்கு பதிலாக 4, ரெண்டு டேம் கொடுத்துருந்ததில். இப்போ நம்ம ரெண்டையும் ஒரே மாதிரி மாற்றிட்டாலே போதும் கான்செப்ட், அவ்வளோதான். இப்போ என்ன செய்யலாம், எப்படி ஒரே மாதிரி வர வைக்கணும்னா, இங்கே இருக்கிற நம்பரால் இங்கே பெருக்கணும், இங்கே இருக்கிற நம்பரால் இங்கே பெருக்கினா போதும். இல்லை இந்த மாதிரி கணக்கு எதாவது, இப்போ இதுக்கு நீங்கள் 3-4 வேறு எதுவும் பொதுவாக பெருக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்களேன், ஒரு இடத்துல 2, இன்னொரு இடத்துல 4 இருந்தால் நம்ம என்ன செய்வோம், இந்த 2 மட்டும் 2 பெருக்கினா போதும், 4 வரும். இப்போ இந்த இடத்துல 3 இருந்தால் என்ன செய்வோம், 2 ஒரே மாதிரி வர வைக்கணும்னா வேறு வழியே இல்லை, இதை 3 பெருக்கணும், இதை 2 பெருக்கணும், அப்படி மாற்றி பெருக்கிக்கிட்டால் போதும் இல்லை. அப்போ நம்ம ரெண்டையும் 2 பிக்கும் ஒரே மதிப்பு வர மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டாலே போதும். சரி, இப்போ பாருங்கள், இப்போ நான் பார்க்குறேன் இங்கே வந்து பியில் வந்து 3 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. நம்ம ரெண்டையும் என்ன செய்கிறோம், இதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லாத்தையுமே 4 பெருக்கிறோம், ஏன்னா 4 பெருக்குனா தான் நாமும் 12 வரும். ரெண்டாவது கொடுக்குற எல்லாம் 3 பெருக்குனா தான் 12 வரும், 3×12. அப்போ ஃபஸ்ட்டு தான் 4னா 3 மட்டும் 4 பெருக்கக்கூடாது, ரெண்டு நம்பருமே தான் 4 பெருக்கணும், அதுதான் இதில் விஷயமே. அப்போ 4×2 8, நாமும் 12, அப்போ 8:12 மாறிடுச்சிங்களா. அடுத்து ரெண்டாவது நம்ம 3 பெருக்கிறோங்களா, 3×12 3×5 15. நல்லா பாருங்கள், இப்போ ரெண்டு இதை வந்து நம்ம கரெக்டாக மாற்றிட்டோம், ரெண்டுலேயுமே பிக்கு ஒரே வேல்யூ வந்துச்சான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம 4 பெருக்கணும், செகண்ட் ஒன்று வந்து 3 பெருக்கிட்டோம். அப்போ நம்மளுக்கு 8:12 12:15 கரெக்டாக. இப்போ நம்ம பாருங்கள், இங்கேயும் பிக்கு பதிலாக 12 தான் இருக்குது, இங்கேயும் பிக்கு பதிலாக 12 தான், முடிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம நேரடியாக ஏக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது, 8, பிக்கு நேரம் என்ன இருக்குது, 12, சிக்கு நேரம் என்ன இருக்குது, 15. அப்போ ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி பார்த்தீங்கன்னா சி ஈஸ்ட்டு ஏன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ சியோட வேல்யூ என்னது, 15, ஈஸ்ட்டு ஏவோட வேல்யூன்னா 8, அப்போ 15:8, இவ்வளவு தான். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சிம்பிளாக கணக்கு பார்க்குறோம், இது பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். இங்கே பியில் 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யலைன்னா, இதை 4 பெருக்கணும், இதை 3 பெருக்கணும்னு சொல்லி நீங்கள் பெருக்கினாலே 8 12, இங்கே 3 பெருக்குனா 12 15 வந்துடும். நம்ம பார்த்தே சொல்லி நீங்கள் பெருக்கிலாம் எழுதுன அவசியமே கிடையாது, உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். அப்போ ஏவோட மதிப்பு 8, பிக்கு 12, சிக்கு 15, நம்ம ஈஸியாக முடிவு பண்ணிடலாம், சரிங்களா. இப்போ இது மாதிரியான கணக்குகள் வந்து நம்ம ஏதோ ஒன்று வந்து ரிப்பீட் ஆகும், ஏஓ பிஓ சிஓ, அது ரெண்டும் ஒரே நம்பர் வரப்போல் நம்ம பெருக்கணும், ரெண்டு நம்பரையுமே பெருக்கிக்கணும், சரிங்களா. இவ்வளவு தான். இப்போ இன்னொரு கணக்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏ ஈஸ்ட்டு பி 3:5, பி ஈஸ்ட்டு சி 15:2. இதுதான் நல்லா பாருங்கள், ஏ ஈஸ்ட்டு பிக்கு வந்து 3:5, பி ஈஸ்ட்டு சி வந்து 15:2. நம்ம கேட்டிருக்க கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கேட்ட மாதிரி வச்சுப்போமே, சி ஈஸ்ட்டு ஏ என்னன்னு கேட்குறாங்க.
இப்போ நம்ம பார்த்த உடனே சொல்லிடணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே பாருங்கள் இங்கே பிக்கு பதில் 5 இருக்குங்களா, இங்கே 15 இருக்குது. அப்போ நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி வரைக்கணும்னு என்ன செய்யல, இங்கே 15 இங்கே 5. அப்போ இதை மூணாலு பெருக்கினாலே போதுங்கள, மூணாலு பெருக்கினா 3 5 5 வந்துச்சு. அப்போ இதெல்லாம் எதுவும் பெருக்க வேணாம். அப்போ 3 3 பெருக்கினா 9, 3 5 பெருக்கினா 15. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ரெண்டும் ஒரே மாதிரி கிடச்சிச்சு. இதெல்லாம் எதையும் பெருக்க வேணாம், ஏன்னா ஆல்ரெடி இங்கே தான் 15 இருக்கு. அப்போ ஏக்கு பதிலாக 9, பிக்கு பதிலாக 15, சிக்கு பதிலாக 2. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கு சி ஹிஸ்டி அப்படிங்கும்போது 2, சிக்கு பதிலாக 2ங்களா, ஏக்கு பதிலாக 9. இப்போ 2:9 இவ்வளவு தான்.